தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய இந்த சிறப்பு கூட்டத்தில் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட 10 சட்ட மசோதாக்களை தமிழக ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார். அந்த சட்ட மசோதாக்களை தற்போது தமிழக சட்டமன்றத்தில் விதி 143-ன்படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற 200 சட்டத்தின்படியும் இன்றைய தினம் மீண்டும் அதை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் கண்டிப்பாக இந்த சட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். ஒருவேளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் ஏற்றி இசைவளிக்க மறுத்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆளுநரை டிஸ்மிஸ் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஷிப்காட் வளாகத்திற்கு 3174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துகிற பிரச்சனையில் அமைதியான வழியில் அறவழியில் போராடிய 20 விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதையும் அதில் 7 குன்று தடுப்புச் சட்டத்தில் கைது செய்வதையும் அந்த செய்தி வந்த அடுத்த சில நிமிடங்களில் தனி ஒரு வேண்டுகோள் பதிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து 7 மீதான குன்றர் தடுப்புச் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதில் 6 விடுதலை செய்திருக்கிறார்கள், குன்றர் தடுப்புச் சட்டம் ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை பேரவைத் தலைவர் அறையில் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்திலும் தன்னுடைய மக்களுக்கு ஏற்படுகின்ற இதுபோன்ற அநியாய அக்கிரம சட்டங்களை எதிர்த்து ஜனநாயக ரீதியாகவும் 8 வழிச்சாலைக்கு எதிராகவும் செய்யார் ஷிப்காட்டுக்கு எதிராகவும் பல்வேறு நியாயமான விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக ஜனநாயக ரீதியில் போராடி வருகின்ற அருள் உள்ளிட்டவர் மீதான அந்த குன்ற தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படாததை குறித்து என்னுடைய வேண்டுகோளை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் முன்வைத்திருக்கிறேன். 7 குன்ற தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அருள் உள்ளிட்டவர் மீதான அந்த குன்ற தடுப்புச் சட்டத்தையும் இந்த நேரத்திலே ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு ஷிப்காட் வளாகங்கள் என்பது வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு என்று சொல்லுகிறார்கள், அதை நாங்கள் ஏற்கிறோம். அதே நேரத்தில் அதே ஷிப்காட் வளாகங்கள் காற்றை மாசுபடுத்துகின்றன, நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன, ஆற்றை பாழ்படுத்துகின்றன, கடல் நீரை மீன்வளங்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கு லாய்க்கற்ற நீராக மாற்றுகிறது. ஆக இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் மக்கள் ஆங்காங்கே இதுபோன்ற புதிய திட்டங்களுக்கு எதிராக போராடி வருகிறார்கள். ஆதலால் அந்த உணர்வுகளையும் அவருடைய உணர்ச்சிகளையும் நியாயமான கோரிக்கைகளையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த 20 சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும். அருள் மீது போடப்பட்டிருக்கிற குன்றர் தடுப்புச் சட்டமும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாகவும் மீண்டும் முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும், இந்த அரசுக்கு கெட்டப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு சில உயரதிகாரிகள் தந்தோன்றித்தனமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் களையெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே என் பணிவான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.